கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக தியேட்டர்கள் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில சென்னையில உள்ள 50 வருட பெருமை கொண்ட பிரபலமான அகஸ்தியா தியேட்டர் இன்று முதல் நிரந்தரமாக மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் சினிமா ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1967 திறக்கப்பட்ட இந்த திரையரங்கில் முதல் திரைப்படமாக பாமா விஜயம் திரையிடப்பட்டுள்ளது. வடசென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இந்த திரையரங்கில் 1004 இருக்கைகள் கொண்ட சென்னையில் முதல் பிரதான பெரிய திரையரங்காக எழுப்பப்பட்டிருக்கிறது. MGR நடிப்பில் வெளியான உலகம் சுற்றும் வாலிபன், காவல்காரன், சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த சிவந்தம்மன், சொர்க்கம் உள்ளிட்ட படங்கள் 100 நாட்கள் திரையிடப்பட்டு வெள்ளி விழா கண்ட சிறப்புக்குரிய அரங்கம் இது. அதேபோல ரஜினி நடிப்பில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள், பைரவி, பிரியா, படிக்காதவன் உள்ளிட்ட படங்களும், கமலஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள், தேவர் மகன் ஆகிய படங்களும், சூர்யா நடிப்பில் வெளியான காக்க காக்க திரைப்படமும் வெள்ளி விழா கண்டன. அஜித் நடிப்பில் அறிமுகமான அமராவதி, பின்னர் நடித்த தீனா ஆகிய படங்களும் இந்த திரையரங்கில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றன. தமிழின் முன்னணி நடிகர்கள் பலரின் திரைப்பட படப்பிடிப்பு காட்சிகளும் இந்த திரையரங்கில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் சினிமா ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல 2 மாதங்களுக்கு முன் சென்னையின் நடுத்தர குடும்பங்களின் திரையரங்க தேர்வில் முதன்மையானதாக இருந்து வந்த AVM ராஜேஸ்வரி திரையரங்கம் மற்றும் மகாராணி திரையரங்கம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.